விடுமுறை தினமான இன்று ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் குவிந்ததால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தின் முக்கிய கோடை வசத்தலங்களில் ஒன்றான ஏற்காட்டில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி என பல இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டதாலும் ஞாயிறு விடுமுறை என்பதாலும் இன்று காலை முதல் ஏற்காட்டிற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் ஏற்காட்டின் முக்கிய சாலைகளான ஒண்டிக்கடை ரவுண்டானா, அண்ணா பூங்கா சாலை, படகு இல்ல சாலை, லேடி சீட் சாலை மற்றும் ஏற்காட்டின் பிரதான மலைப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து மெதுவாக சென்றன. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீசார் இல்லாததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதேபோல் உதகையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். உதகை மலையுறையில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டினர். இதனிடையே மலையுறையில் சிறப்பம்சங்கள் குறித்து இரண்டாவது முறையாக தென்னக ரயில்வே கழுகு பார்வையை வெளியிட்டுள்ளது. வார விடுமுறை நாளான இன்று கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்த நிலையில் மலைச்சாலை முழுவதும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கொடைக்கானலில் பலத்த மழை பெய்ததால் ஏரியில் சிறிது நேரம் படகு சவாரி நிறுத்தப்பட்டது.